யார் காவி கட்ட மாட்டார்கள் என்று விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் வந்து காவி கட்ட மாட்டான், இந்த விஷயம் தெரிஞ்சவன், சத்து விசாரம் அறிந்தவன், சத்து விசாரம் சத்து விசாரத்தை அறிந்தவன் காவி கட்ட மாட்டான். நெத்தியில் பட்டை இருக்காது, எந்த ஆரவாரமும் இருக்காது. விஷயம் தெரிஞ்சவன் அவன் தான் உண்மையான ஆள், எந்த ஆரவாரம் இருக்காது. காவி கட்டலாம் மக்களுக்கு தனி எடுத்துக்காட்டுக்காக, இல்லைன்னு தேவையில்லை. ராமலிங்க சாமி எல்லாம் தான் கட்டினார், கடைசியில் வெள்ளை துணியாக போட்டுட்டார். சில பேர் வந்து காவி கொட்டுவாங்க தனக்கு அடிமுகப்படுத்திக்கிறதுக்காக. அப்படின்னா சிவான் விஷயம் தெரிஞ்சவன் ஃபேண்ட் செட்டை போட்டிருப்பான். அடி இவனா ஜானி? ஆமாம் ஜானி. ஃபேண்ட் செட்டை ஐயன்னையாவே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான், சத் பார்க்காத சத் விசாரம் தெரிந்து கொண்டாடவன். அவன் வியாபாரம் செய்வான், விவசாயம் செய்வான், அரசாழ்வான், எல்லாம் செய்வான். ஃபேண்ட் செட்டை போட்டிருப்பான், காரில் போவான், சொகுசு காரில் போய்கிட்டே இருப்பான். ஆனால் விஷயம் தெரிஞ்சவனாக இருப்பான். அவன் நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டான், அவன் நம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை புரிந்து கொண்டான். தம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை புரிந்து கொண்டதினால் அவன் ஃபேண்ட் ஷர்ட் போட்டான்னு எங்கே போனான்? அவன் என்ன எங்கே வேணாலும் இருப்பான். விஷயம் தெரியாதவன் காவி கிட்டி எதுக்காகும்? மனைவி மக்கள் விட்டா மட்டும் என்ன வந்துருப்பான் அங்கே? அப்போ என்ன விஷயம் தெரிஞ்சவனே செய்கிறான், உலக நாடியோடு இருக்கிறான். ஆனால் பாவின்னு பேர் எடுக்க மாட்டான், பாவின்னு பேர் எடுத்தால் நிச்சயம் அவன் தேர முடியாது. அப்போ உலக நாடியில் இருந்துகிட்ருக்கிறான், அந்தரங்கத்தை தியானம் செய்வான், ரகசியமாக தியானம் செய்யிட்டே வருவான். வெளியே தெரியாமல் அங்கே ஞானிகளை வணங்கி பூஜை செஞ்சுட்டே இருப்பான். தனக்கு பொருளை ஈட்டுவான், ஈட்டிய பொருளை ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வான். தன்னை சார்ந்தவர்களுக்கு அன்பு காட்டுவான், மனைவி மக்கள் தாய் தந்தை இவர்கிட்ட அன்பாக நடந்து கொள்வான், அவங்க ஆசி பெறுவான். அப்போ தாய் தந்தை மனைவி மக்கள் சகோதர உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் இவர்கள் மனமகிழ் இப்படி நடந்து கொள்வான். இவர்கள் மனமகிழ் இப்படி நடந்து கொண்டாலே நிச்சயம் கடவுள் அடைய போகிறான்னு அர்த்தம். கூட இருப்பவர் சார்ந்தவர்கள் எல்லாம் பாவின்னு சொன்னால் நிச்சயம் கடவுள் அடைய முடியாது. அது அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலானார். கூட இருப்பவர்கள் பாவின்னு சொல்லாமல் அளவுக்கு பார்த்துக்கணும். கூட இருப்பவர்கள் பாவின்னு சொல்லாமல் இருந்தாலே புண்ணியவன் சொன்னாலே இவனை வந்து வரப்போகிறாங்க, அந்த இடத்துக்கு வரப்போகிறான். மனைவியோ பிள்ளைகளோ தாய் தந்தையோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ இவர் யாராவது ஒருவன் கொடும் பாவின்னு நினச்சிட்டான்னா சொன்னால் சரியாக சனியம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். சனியம் பிடிக்க அப்போயே சனியம் பிடிக்க போகுது. அதுவும் அன்மா தான். நன்னமான இருப்பதும் கடவுள், தாய் தந்தையாக இருப்பதும் கடவுள், மனைவியாக இருப்பதும் கடவுள், உடன் பிறந்தவனும் கடவுள், அத்தனை பேரும் கடவுள். வேலை செய்கிறவனு நம்மைக்கு நம்ம யார் சார்ந்திருப்பாரோ அத்தனை பேரும் கடவுள். நம்மேல் அன்பு உள்ளவர்கள் நமக்கு நம்ம மேல் நம்ம வளர்ச்சியில் அக்கறை கொண்டவன் நம்ம மீது கோபம் கொண்டால் ஏடா இப்படி கொடுமையாக பேசுகிறானே பாவி அப்படி நினைத்தாலே நிச்சயம் கடவுள் அடையவே முடியாது. அத்தனை பேரும் அன்பு காட்ட வேண்டும், அத்தனை பேரும் அன்பாக நடந்து கொள்ளவும் பயிற்சி இவனுக்கு பயிற்சி வேணும். இவன் மனைவி மக்கள் இவன் ஒரு தாய் தாய் தந்தை இவனை சார்ந்தவர்கள் நல்ல பிள்ளை, என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி மகன் சொல்ல தாய் தந்தை சொல்லணும். அப்படி இவன் நடந்துக்கணும். தாய் தந்தை அருவருப்பா பேசுனா பல கொடுமை நடந்து போடும். இல்லை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.